இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூபிட்டரில் ஒரு ஆஸ்ட்ராய்ட் மோதன வீடியோவை ஒருத்தர் சயின்டிஸ்ட் கேப்சர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஜூபிட்டர் மேலே ஒரு ஸ்பேஸ் ராக் அட்டாக் பண்ணியிருக்கு. இது ஒரு ஆஸ்ட்ரோனமர் அவரோட ரிசர்ச் அப்போ கேப்சர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ அப்போ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோ கேப்சர் பண்ணது யாருன்னா, பிரேசிலியன் ஆஸ்ட்ரோனமரான ஒருத்தர். அவர் டெலஸ்கோப்பில் ஜூபிட்டர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஃப்ளாஷ் லைட் தெரிஞ்சிருக்கு. அது அவரோட கேமராலையும் ரெக்கார்டும் ஆயிருக்கு. ஒரு ரஃபாக எஸ்டிமேட் பண்ணி பார்த்தா அது ஒரு 100 meters இருக்குமோ அந்த ஸ்பேஸ் ராக். இந்த சம்பவம் எப்போனா, செப்டம்பர் 13 மண்டே ஈவினிங் அப்போ பேரேரா ஜூபிட்டரை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. எதை வச்சுனா 10-inch நியூட்டேனியன் டெலஸ்கோப்பை வச்சு. அந்த டைமில் அங்கே ஒரு சர்ஃபேஸ் ஃபுல்லாக கிளவுட்ஸாகவும் இருந்திருக்கு. அப்போ பேரேரா ஒரு பிரைட் ஒயிட் ஸ்பாட்டை பார்த்துருக்காரு அந்த ஜெயின்ட் பிளானட்டோட ஈக்குவேட்டரில். அது ஒரு ஃப்ளாஷ் கொஞ்ச நேரத்துலேயே செகண்ட்லேயே மறைஞ்சு போயிருக்கு. அதை இவர் கரெக்டாகவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. நிறைய வருஷமாக அவர் ஜூபிட்டர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு ஒரு பெரிய அதிசயமாக இது நடந்திருக்கு. பேரேரா இந்த வீடியோவை டிடெக்டர்ன்ற சாஃப்ட்வேரை வச்சு அனலைஸ் பண்ணி எடுத்திருக்காரு. இது எக்ஸாக்டாக ஜூபிட்டரில் இம்பேக்ட் ஆனப்போ ஏற்பட்ட ஃப்ளாஷை கரெக்டாக கேப்சர் பண்ணியிருக்கு. அண்ட் இவரோட லக் என்னென்னா, கரெக்டாக அந்த கேமரா பொசிஷனில் இந்த இம்பேக்ட் நடந்திருக்கு. இதை ரெக்கார்ட் பண்ண உடனே பேரேரா அந்த வீடியோவை டிடெக்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு அனுப்புகிறாரு. அண்ட் இந்த ஃப்ளாஷ் இவர் மட்டும் பார்க்கல, இத்தாலி, ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸில் இருக்க ஆஸ்ட்ரோனமர்ஸும் இதை பார்த்துருக்காங்க. அண்ட் அதில் என்ன கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, அந்த ஃப்ளாஷ் பேரேராவோட டெலஸ்கோப்லேயோ இல்லை கேமராலேயோ ஓடின ஃபால்ட் இல்லை, இது ரியலான ஒரு விஷயம்னு தெரிஞ்சுக்கிறாரு. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி படி பார்த்தா இதில் இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலையா. இந்த ஃப்ளாஷ் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் ஃபாஸ்ட்டாக வந்து மோதினதை கிளியராக தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் செப்டம்பர் 14 ஸ்பேஸ் ஏஜென்சி ஆப்ரேஷன் இதுக்கான கிரெடிட்ஸை பேரேரா டிடெக்ட் பண்ணதுக்கு தராங்க. இந்த இம்பேக்டை 9 times ரெக்கார்ட் பண்ணதில் தான் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு இம்பேக்டை 1994 அப்போது ஒரு ப்ரொஃபஷனல் ஆஸ்ட்ரோனமர் கேப்சர் பண்ணியிருக்காரு. இந்த இம்பேக்டான ஆஸ்ட்ராய்டு நம்ம சோலர் சிஸ்டமில் இருக்க வேற ஒரு பிளானட்டோட ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்கிறாங்க. அதை அப்சர்வ் பண்ணி தான் இது இழுத்துருக்கு அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறாங்க. அண்ட் ஜூபிட்டருக்கு இன்னொரு நேமும் இருக்கும், என்னென்னா சோலார் சிஸ்டம் வேக்கம் கிளீனர்னு சயின்டிஸ்ட் மோஸ்ட்லி சொல்கிறாங்க. ஜூபிட்டர் பற்றி இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, ஜூபிட்டரில் இருக்க ஃபோர்ஸ் கிராவிட்டி புல்லால் பல பிளானட் சேஃபாக இருக்கான் இன்னமும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நாங்கள் தரப்போகிறோம். அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.